ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் 4வது இடத்துக்கு இந்த வீரர் சரிபட்டு வர மாட்டாரு, விஜய் சங்கர் தான் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த மே மாதம் 30வது முதல் ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கோப்பை இங்கிலாந்து நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வந்துருக்காங்க. இதுல இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய முதல் பயிற்சி ஆட்டத்துல நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில மோதினாங்க. இதுல 4வது கால வீரரா இந்திய அணியில KL ராகுல் களமிறக்கப்பட்டாரு. அவரு எதிர்பார்த்தது போலவே சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பதாகவே பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பல பேர் மற்றும் கிரிக்கெட் ஆலோசகர்கள் 4வது கால வீரரா ஜெய்சங்கருக்கு பதில KL ராகுலுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தங்களோட கருத்தை சொல்லிருந்தாங்க. அதே போல BCCயும் அதுல ஒரு குழப்பமான முடிவிலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 4வது கால வீரரா ஜெய்சங்கரை இருக்கலாமா அப்படி இல்லைன்னா KL ராகுல களம் இருக்கலாமா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. தற்போது இது பத்தி பேசி இருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 4வது கால வீரரா களமிறங்குற வீரர் வந்து வேகப்பந்து வீச்சு மற்றும் சுழற்பந்து வீச்சு இந்த இரண்டையுமே சரியா கணித்து விளையாடக்கூடிய ஒரு வீரரா இருக்க வேண்டும். KL ராகுல் வந்து அந்த இடத்துக்கு சரிபட்டு வரமாட்டாரு. அத பயிற்சி ஆட்டத்திலே நம்மளால நல்லா பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரை நாம ஒரு மாற்று துவக்க ஆட்டக்காரராக மட்டுமே வச்சுக்கொள்ள முடியும். 4வது கால வீரரா அவரை பரிசோதிச்சா அது வந்து இந்திய அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால BCCI ஜெய்சங்கரையே 4வது கால வீரரா களம் இருக்கணும், அதுதான் சரியான முடிவு அப்படின்னு சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து தன்னோட கருத்தை வெளியிட்டு இருக்காரு. இந்திய அணி 4வது கால வீரர் பத்தி சஞ்சய் மஞ்சரேக்கர் சொல்லியிருக்கிற கருத்து சரியானதா அப்படி இல்ல தவறானதா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.